என் நிகிஷே வழங்குபவர், சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க், இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட் ஏக், co-sponsored by Beslin, get rid of all joint pains, மற்றும் Dia FC, Food Care Lotion for Diabetics. சாய்ராம். ஸ்வஸ்திக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல இந்த லக்ஷ்மி சாய்பாபா ஆலயம், இந்த இடத்துல இருக்கிற மகத்துவங்கள், இங்கே இருக்கிற அற்புதமான தெய்வம், அன்பான தெய்வம், அழகான தெய்வத்தை பற்றி நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிதர்சன வாழ்க்கையில் பாபா உயிரோடு இருக்கார் அப்படின்றது எப்படி ஒரு மனிதருக்கு காமிச்சார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல முக்கியமான ஒரு விஷயம், தட்சிணை அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஒரு ஆலயத்துக்கு போனால் இல்லை ஒரு உண்டியல்ல போடணும் அப்படின்னா நம்ம ஒரு 100 ரூபா போடலாமா, 50 ரூபா போடலாமா, 10 ரூபா போடலாமா அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வச்சுருப்போம். ஆனால் பாபா சொன்ன ஒரு விஷயம், பாபா உயிரோடு இருந்த காலத்தில் யாருக்கிட்டையும் எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும்னு கேட்டதே கிடையாது. அப்படி கேட்டார் அப்படின்னா சில பக்தர்கள்கிட்ட உரிமையோடு கேட்பார். அப்படி கேட்ட பக்தர்களுக்கு அது 10 மடங்கா 100 மடங்கா திரும்ப கொடுத்துருக்கார். அதே மாதிரி தான் இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த மனிதருக்கு பாபா ஒரு அற்புதமான ஒரு லீலையை நிகழ்த்தினார். இந்த எபிசோடில் பாபா எப்படிப்பட்ட ஒரு லீலையை நிகழ்த்தினார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த அந்த மனிதர், அவரை அறியாமையே அந்த பர்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா பணத்தையும் அந்த வெள்ளை கஃப்னி போட்டுன்னு இருக்கிற மனிதர்கிட்ட கொடுத்தார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வெள்ளை கஃப்னி போட்டுன்னு இருந்த அந்த மனிதரும் அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த சிங்கப்பூர்லேருந்து அந்த மனிதருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அவர் எதுவுமே சொல்லலையாம், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு சாஷ்டாங்கமாக காலில் நமஸ்காரம் பண்ணி எழுந்து பார்த்தா அந்த வெள்ளை கஃப்னி போட்டுன்னு இருக்கிற மனிதரை காணவே இல்லை. இவர் ஒரு மாதிரி ஒரு பிரம்மையில் இருக்கார், ஒரு டிரான்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கனவா நினவா, நம்ம பார்த்ததெல்லாம் பொய்யா, நம்ம யாருக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தோம், இந்த யோசனையோடையே இருக்கார். இந்த யோசனையோடு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் அதே இடத்துல நின்றுட்டு யோசிச்சுட்டே இருந்தாராம். எங்கேயிருந்து இந்த வெள்ளை கஃப்னி போட்டுன்னு இருக்கிற மனிதர் வந்தார், அவர் யார், நம்ம எதற்காக இவ்வளோ காசு கொடுத்தோம் அப்படின்னு அதே இடத்துல நின்று யோசிச்சுட்டே இருக்கார். டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடுதான். பாபாவுடைய தரிசனம், ஷிரடியில் சன்ஸ்தான்குள்ளே போய் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் பயங்கர பசி. அந்த அகோர பசியில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு காஃபி டீயாவது குடிச்சிட்டு நம்ம போய் பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தான், அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு உள்ளே போய் காஃபி சொல்லியிருக்கார். அவர் குடிக்கும்போது இவர் எண்ணங்கள் எல்லாமே அந்த வெள்ளை கஃப்னி போட்டுட்டு இருக்கிற அந்த மனிதர் மேலேயே இருந்தது. இவர் யாரா இருக்கும், எப்படி வந்தா, எங்க போனார், அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கார். காஃபி வந்து சந்தோஷமா அந்த காஃபியை குடிச்சிட்டாராம். அவர் சாப்பிட்றதுக்கு ஏதோ சொல்லியிருந்தாரா, அந்த சாப்பாடையும் நிம்மதியா சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில போகும்போது அந்த வெயிட்டர் வந்து பில்லு கொடுக்குறாராம். பில்லு கொடுத்தோடனே தான் இந்த சிங்கப்பூர்லேருந்து அந்த மனிதருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம பர்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அந்த வெள்ளை கஃப்னி போட்டுட்டு இருக்கிற மனிதர்கிட்ட கொடுத்துட்டோமே, அதை சொன்னால் இந்த ஹோட்டல் யாரா நம்ப போகிறாளா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாராம். பாபா உன்னை நாடி இந்த ஷிரடி அப்படின்ற மண்ணை நான் மிதித்தேன். பாபாவுடைய அந்த மொழிகள், அதாவது இந்த 11 சேயிங்ஸில் பாபாவே சொல்லியிருக்கார், எவனொருவன் ஷிரடி மண்ணை மிதிக்கிறானோ அவன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை யோசிச்சுட்டு இருக்கார் பாபா. whosoever steps into Shirdi soil, his sufferings will come to an end அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே பாபா. உங்கள் ஷிரடி மண்ணை வந்து மிதிச்சு இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு பைசா கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் பாபா. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றணும். இந்த அசிங்கத்தை நான் எங்கேயுமே போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த பைசா எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வெளியில் போய் சொன்னால் யாருமே நம்ப போகிறதில்ல. அப்போ அந்த இடத்துல யோசிக்கிறார், நம்ம பர்ஸ் எடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட 10 ரூபா ஒரு நீங்கள் வச்சுக்கோங்க, நான் மிச்சதை அப்புறம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அவர் பர்ஸ் எடுத்து பார்த்தா அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த அந்த மனிதர் அப்படியே பிரமிச்சு போயிட்டாராம். ஏன்னா அவர் பர்ஸில் வச்சுருந்த பைசா, அதாவது சிங்கப்பூர்லேருந்து நிறைய பைசா எடுத்துகிட்டு வந்து அவருடைய பேக்கில் வச்சு வெறும்னா 1800 ருபீஸ், 1800 ரூபா மட்டும் அவருடைய பர்ஸில் வச்சுட்டுருந்தாராம். அது தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை இருந்தது அவருடைய பர்ஸில். அதை தான் மொத்தமாக அந்த ஒயிட் கஃப்னி போட்டுருக்கிற மனிதர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதே 1800 ருபீஸ் அந்த பர்ஸில் இருந்துதான். இது எப்படி சாத்தியம்? அவரால் நம்ப முடியல. நம்ம தான் எடுத்து இந்த பைசாவை கொடுத்தோமே, எப்படி அதே 1800 ரூபா நம்மளோட பர்ஸில் இருக்கும் அப்படின்னு அந்த குழப்பத்தோட அந்த அந்த ஒரு பிரம்ம நிலையிலேயே இருக்கார். அந்த டிரான்ஸ்டேட்டோட பணத்தை என்றார் அதே 1800 ரூபா. அப்போதான் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, நம் எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம இருக்கிற ஆலயம் பேர் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா ஆலயம் இல்லையா? எல்லா சாய் பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பாபா பக்தை ஸ்ரீ லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையார். இந்த லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையார் வந்து பாபா கூடயே சதா சர்வகாலமும் இருப்பாளாம். ஏதாவது வீட்டில் சாப்பிட்றதுக்கு பண்ணால் உடனடியாக போய் பாபா கிட்ட கொடுத்து பாபா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி பாய் சாப்பிடுவாளாம். அந்த லக்ஷ்மி பாய் அம்மையார்கிட்ட பாபா சமாதி ஆகிற அந்த டைமில், அந்த டேட்டில், அக்டோபர் 15, 1918 அப்போது இந்த லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையாரை கூப்பிட்டு 9 நாணயங்கள் அந்த அம்மா கிட்ட கொடுத்தாலாம். 9 நாணயங்கள் எதற்காக கொடுத்தார் பாபா அப்படின்னா, இந்த 9 நாணயங்கள் அப்படின்றது நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவா. 9 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவோஷன். அது என்னன்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஆத்ம நிவேதனம், பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சக்கியம். எந்த ஒரு பக்தருக்கு இந்த நவவித பக்தி இருக்கோ, 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷன் இருக்கோ, அந்த பக்தருடைய வாழ்க்கையில பாபா பரிபூர்ணமா இருப்பேன் அப்படின்னு லக்ஷ்மி பாய் கிட்ட அந்த 9 நாணயங்கள் கொடுத்து இந்த விஷயத்தை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னன்னா, லக்ஷ்மி பாய்க்கு அந்த 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷன், இந்த நவவிதா பக்தி இருந்ததுனால தான் என்னுடைய சமாதி, நான் சமாதி ஆக போற இந்த நேரத்துல ஒன்னை கூப்பிட்டு நான் இந்த 9 நாணயங்களை கொடுக்குறேன். இந்த 9 நாணயங்களை பார்க்குற எல்லா பக்தரோட வாழ்விலும் அந்த நவவித பக்தி உண்டாகும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அந்த மனிதர், சிங்கப்பூர்லேருந்து வந்த அந்த மனிதர் இருக்கார் இல்லையா, நினச்சி பாருங்கோ. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் புரியும். ஏன்னா அவர் கூட வந்த பக்தர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அவர் கூட வந்தவா வந்து அவரையும் சேர்த்து 18 கூட்டினேல்னா 9. அவருடைய பர்ஸில் இருந்த காசு 1800 ரூபா, கூட்டினேல்னா 9. அந்த பாபா அந்த ஒயிட் கஃப்னியா போட்டுன்னு வந்து இந்த 1800 ரூபா வாங்கினது, அதே அந்த 1800 ரூபா அவரோட பர்ஸில் மறுபடியும் இருக்குன்னா அந்த மனிதர் யாரா இருக்க முடியும்? அந்த மகான் சாய்பாபாவுடைய கையில் அந்த காசு கொடுத்து அந்த கணக்கும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 1809. அப்போ தான் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த 1800 ரூபா நான் அவருக்கு தட்சிணையாக கொடுக்கல, நவவித பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்ற அந்த சத்தியமாக நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காசெல்லாம் கொடுத்ததுக்கு அவர் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டாரா. இன்னைக்கு அவர் கோடான கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கையில். அதுவும் அதில் பாதி சேரிட்டி, பாதிக்கு மேலே அவர் இந்த சேரிட்டி பர்பஸ்க்கு கொடுக்குறார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உண்மையாமா நான் ஒரே ஒரு விஷயம் உணர்றேன், எந்த ஒரு பக்தர் இந்த 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷனை வந்து கடைபிடிக்கிறாளோ அவளுடைய வாழ்க்கையில் உண்மையாக பாபா இருப்பார். அது நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார். இப்போ நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த 9 coins நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்த 9 coins தான் 9 different types ஆஃப் டிவோஷன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்ரவணம் அப்படின்றது, ஸ்ரவணம் கீர்த்தனம், இது வந்து நம்மளோட பகவானோட நாமத்தை சொல்கிறதோ கேட்குறதோ அந்த மாதிரி பக்தி, அதுதான் பாபா கேட்குறார். நம்ம ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் ஸ்லோகங்கள் சொல்லலாம். வெறும்னு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இந்த மாதிரி ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லை பாபாவுடைய 108 அஷ்டோத்திர நாமாவளி நம்மளுக்கு தெரியுமா, அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்லை பாபாவுக்கு பாடல் தெரியுமா, அந்த பாடலை பாடலாம். பாபாவுக்கு 4 ஆர்த்தி இருக்குது. காக்கட ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி, தூப ஆர்த்தி, ஷேஜார்த்தி. இந்த ஆர்த்தி பாடல்கள் நம்மளுக்கு தெரியுமா, அதை பாடலாம். இந்த மாதிரி இந்த 9 types ஆஃப் டிவோஷன் சொல்லலை, அது வந்து எந்த விதத்திலையும் நம்ம பாபாவுக்கு செலுத்தலாம். அப்படி செலுத்தினா பாபா உண்மையா 7 கடல் தாண்டியும் ஒரு பக்தனை வந்து காப்பாற்றுவார். உண்மையா பாபா நிஜமாவே 7 கடல் தாண்டி ஒரு மனிதரை காப்பாத்தினார். அந்த மனிதர் யாரு, பாபா எப்படி 7 கடல் தாண்டி வந்து காப்பாத்தினார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். நிக்ரஷே வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க், இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட் ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா FC, ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்.